ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே க்யூட்டான ஒரு ஃபோட்டோ ப்ராப் தான் பார்க்க போகிறோம். ஏஞ்சல் விங்ஸ் அண்ட் ஹெட்பேண்ட் எப்படி செய்கிறது, அதுவும் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ஓவரால் மெட்டீரியலோட காஸ்ட் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 100 ருபீஸ் தான் ஆச்சு. அதுலேயும் உள்ளன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 பண்டில் ஈச் வந்து 10 ருபீஸ் ஆச்சு. அண்ட் கியர் ஒயர் அண்ட் கியர் லாக் ஒரு 30 ருபீஸ் சம்திங் ஆச்சு. அண்ட் அடிஷ்னலாக இந்த கோம் வந்து உங்களுக்கு தேவைப்படும், அதுவும் வந்து இந்த சின்ன பல் இருக்க சைட் தான் உங்களுக்கு தேவைப்படும். அது உடச்சி எடுத்துக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபெதர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளன் ஃபெதர், நிறைய டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஃபெதர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான கியர் ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது வந்து பெருசு, சின்னது, அதை விட சின்னது. ஸோ கியரோட ஒரு எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஊப் மாதிரி பெண்ட் பண்ணி கியர் லாக் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உள்ளன் த்ரெட் வந்து நழுவி வராமல் இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த ஃபெதரோட லுக் வந்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஃபெதரோட போன் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் டேப் வச்சு அந்த கியர் ஒயரில் நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். அன்ஈவனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே ரேண்டமாக அதை ரோல் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கியாகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்து பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ரோல் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டிக்குனால் ரொம்ப ஈஸியாக ரோல் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் ஒயர் தான், கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ப்ராடாக இருக்க இடத்த இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அந்த போன் ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி திக்கான கார்டு எடுத்து அதில் உள்ள நூலை வந்துட்டு நல்லா சுற்றிக்கோங்க. கொஞ்சம் க்ளோஸாகவே சுற்றிக்கோங்க. அப்போ தான் ஒரு டைம்லேயே வந்து நமக்கு நிறைய வந்துட்டு கட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போது இதை ப்ளேஸ் பண்ணி சென்டராக வந்து கட் பண்ணி விடுங்க. அதை கலைக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த அலைன்மெண்ட் கலைக்காமல் அப்படியே ஹோல்ட் பண்ணி அந்த அட்டையை எடுத்துகிட்டு நம்ம பண்ண போனை வந்துட்டு சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வெயிட் வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபெதர் பண்ண. ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டை எடுத்து நார்மல் நம்ம நாட் போடுற மாதிரி தான் இந்த மாதிரி அதோட பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதை தான் நம்ம கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ண போகிறோம். வேறு எந்த சேஞ்சுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்படி எடுத்து பேக்கில் விட்டு ஃப்ரண்ட்டில் எடுக்கிறோம் நார்மல் நாட்டு. ஸோ நான் இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க, இப்படி க்ராஸில் போட்டு பேக்கிலருந்து ஃப்ரண்ட்டில் எடுத்து இந்த மாதிரி பண்ணணும். இது வந்துட்டு நல்லா க்ளோஸாக போடணும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு போனை கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணி ஃபுல் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் அதை செக்யூர் பண்ணுறதுக்கு லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நல்லா அதை ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் அதோடய போனும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. இப்போ வந்துட்டு சின்ன கோம்பு யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டில் இருக்க நாட்ஸ் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிவிட போகிறோம். அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஒர்க் தான் அண்ட் பெயின்ஃபுல் கூட, பட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ டைம் எடுத்து பொறுமையாக ரொம்ப பேஷன்ஸோடு பண்ணுங்கள். நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா அழுத்தி ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் ஃபெதர் ஷேப் கொடுக்கறதுக்கு லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டைம் கன்சியூமிங். சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சில பெயின் வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இல்லை. பண்ணதுக்கப்புறம் இதே தான் நீங்கள் மீதி ஃபெதர்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய சைஸ் ஃபெதரை வந்துட்டு நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு சென்டரில் நல்லா டைட்டாக நாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நல்லா சென்டரில் வச்சு ரோல் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு ஃபெதர் லுக் வந்து கொடுக்கணும் இல்லையா. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு வி நெக் மாதிரி அதை கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி திருப்பி சென்டரில் வந்து ஒரு த்ரெட் வச்சு நாட் பண்ணிவிட்டு கையில் இப்படி வியை ஹோல்டு பண்ணி இந்த இடத்துல நல்லா வந்துட்டு த்ரெட்டை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நார்மல் கல் முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ அதுக்கு ஒரு ஓவரால் ஒரு பேஸ் வந்து கிடச்சிருக்கு இல்லையா. அண்ட் செக்யூர் பண்ணுறதுக்கு க்ளூ அப்ளை பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க.
இப்போ நெக்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணுறோம். மேலே வச்சு அதை அப்படியே ஹோல்டு பண்ணி பின்னாடி வந்துட்டு ஒரு உள்ளன் த்ரெட் வச்சு நம்ம கட்டுறோம். சேம் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால கலர் வந்து வெளியே அப்பியர் ஆகாது. ஸோ ரிவர்ஸ் சைடில் எடுத்து நார்மல் கல் முடித்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்துட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். சேம் வே மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை பேக் சைடில் மடக்கி அப்படியே அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நார்மல் கல் முடித்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் லேயர் ரெடி ஆச்சு. இப்போ தேர்ட் லேயர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சேம் வே ஃபஸ்ட்டு வச்சு த்ரெட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் இருக்க ஃபெதரையும் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஃபைனல் ஃபெதர் வந்து கரெக்டாக அந்த வீக்கு க்ளோஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வெரி சிம்பிள். ஸோ இப்போ இது எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இதை அலைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று மேலே மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இது மிஸ்பிளேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு ஃபெதருக்கு மேலே ஒரு சைடில் மட்டும் க்ளூ போட்டு அப்படியே லைட்டாக மேலே ப்ளேஸ் பண்ணிங்கனாலே ட்ரை ஆனதுக்கப்புறம் அது நல்லாவே செட் ஆகிடும். அண்ட் வந்துட்டு எங்கெல்லாம் நம்ம வந்து த்ரெட் போட்டோமோ அது வந்துட்டு ஜஸ்ட் த்ரெட் தானே, அது ரிலீஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ க்ளூ போட்டு ஃபுல்லாக செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு ரிலீஸ் ஆகாது. ஸோ நான் சொன்ன மாதிரி சும்மா ரேண்டமாக க்ளூ போட்டு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அதனால அது மிஸ்பிளேஸ் ஆகாமல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுக்கணும் இல்லையா, ஷோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து சாட்டன் ரிப்பன் சேம் கலரில் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஒயிட் கிடைக்காததுனால தான் நான் ஆஃப் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மிடில் நம்ம ஒரு ஃபெதர் வச்சோம் இல்லையா, அதோடய டாப்பில் வந்துட்டு நார்மலாக அதை வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க பேக் சைடில். ஸோ நார்மல் கல் முடித்து தான் போடுறேன், ரொம்பலாம் நீங்கள் இதை வந்துட்டு க்ரிட்டிக்கல் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு சாட்டன் ரிப்பன் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே பட் ரொம்ப எண்டில் போகாமல் கொஞ்சம் மிடிலில் அந்த மிடில் ஃபெதரில் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். சேம் கலர் அப்படிங்கிறதுனால வெளியே அப்பியர் ஆகாது. நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸி தான், நார்மல் கல் முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் சைடில் காட்டுறேன் பாருங்கள், வெளியே எதுவுமே அப்பியர் ஆகாது. அந்த ஃபெதர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சாட்டன் ரிப்பனோட எட்ஜஸை வந்து கேண்டலில் காட்டிங்கன்னா அது செட் ஆகிடும், உறிஞ்சி உறிஞ்சி வராது. நெக்ஸ்ட்டு ஹெட்பேண்ட் செய்யறதுக்கு வந்துட்டு 120 cm வந்துட்டு சேம் உள்ளன் நூல் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது 60 cm டேப் இன்ட்டு 2 அப்படியே டபுள் சைஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 120 cm வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6-7 ஸ்டான்ஸ் ஆஃப் த்ரெட் வந்து எடுத்திங்கன்னா அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஹெட்பேண்டுக்கு. இப்போ நான் எடுத்துகிட்டு காட்டுறேன், சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, இந்த ரெண்டு ஃபிங்கரில் ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி அந்த ரிங்கு வழியாக வந்துட்டு பேக் சைடில் ரிமைனிங் த்ரெட்டை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து நார்மல் செயின் ஸ்டிச் தான் நான் போட போகிறேன் கையிலேயே. ஸோ இப்போ திருப்பி எப்படி செகண்ட் ஸ்டிச் போடணுன்னா, அந்த ரிங் வழியாக பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கிறேன். ரொம்பவும் இறுக்கி போடாதீங்க, அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். திருப்பி பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த ரிங் வழியாக கீழே இருக்க த்ரெட்டை வந்து எடுக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷிங்க்கு வந்து த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் த்ரெட்டை அப்படியே மேலேயே புல் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், அது வந்துட்டு செக்யூர் ஆகிடும். அண்ட் வந்துட்டு நீங்கள் நார்மல் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு கோம்பு வச்சுட்டு அகெயின் வந்து அந்த நாட்டெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ கொஞ்சம் நல்லா கிளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-1000 வரைக்குமே வந்துட்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பட் சிங்கிள் டே ஃபோட்டோஷூட்க்கு அது வர்த் கிடையாது. பட் கண்டிப்பாக நீங்கள் இதை சிம்பிளாக பட் டைம் கன்சூமிங் ஒர்க் தான் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் உங்களோட பேபி வந்து ரொம்ப அழகாகவே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அண்ட் அந்த மெமரிஸும் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.